உறவுகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். வாங்க தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். வாங்க என்னென்ன செடி வச்சுருக்கலான்னு பார்க்கலாம். வாங்க கண்ணு, பாருங்கள். இதுதாங்க கண்ணு துளுக்குமல்லி. இதெல்லாம் துளுக்குமல்லி, நீங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க கண்ணு. இதுக்கு பேர் தான் துளுக்குமல்லி செடி. இது நிறைய பூ பூக்கும், கலர் கலராக இருக்குங்க கண்ணு. இந்த பூ வந்து நிறைய கலர் வரும். மல்லிகைப்பூ செடிங்க கண்ணு. இப்போ சீசன் இல்லை, அதனால் இப்போ இன்னும் வரல. இனி மறுபடி இந்த தலையெல்லாம் உரி விட்டுட்டோம்னா தான் மல்லிகைப்பூ பூக்க ஆரம்பிக்குங்க. இது வந்துங்க கண்ணு மொந்த வாழைப்பழம். பாருங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம வாழைக்காய் பொரியல் செய்வாங்கல்லங்க கண்ணு, இந்த காயில் தான் வாழைக்காய் பொரியல் செய்வாங்க. இது வந்து பழுத்துச்சுன்னா அவ்வளோ குளிர்ச்சியான பழம், மொந்த வாழைப்பழம். இதுக்கு பேர் வந்து மொந்தன் வாழை. இதுக்கு வந்து மொந்த வாழைப்பழம் சூப்பராக இருக்கும். குளிர்ச்சி உடம்புக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மொந்த வாழைப்பழம். கண்ணே இது மிளகா செடிங்க. இது வந்து மிளகா செடி, எல்லாம் மிளகாயெல்லாம் பொரிச்சாச்சு பாருங்கள். இது வந்து குட்டி சின்ன மிளகாய், குட்டி குட்டியாக இருக்கிற மிளகா. இதுக்கு பேர் சீனி மிளகா மாதிரி வரும். இது இது மிளகா செடிங்க கண்ணு. எல்லாம் பொரிச்சாச்சு, அதான் நான் நேரத்தே பொரிச்சிட்டோம். இது வந்து மாசி பத்திரிங்க கண்ணு. இது வந்து இது வந்து சாமிக்கு இப்படியே மாலையாக கட்டி போட்டோம்னா நல்லா வாசமாக கமகமான இருக்கும். இது வந்து எல்லா இது சாமிக்கு மாலை கட்டுறப்ப இதெல்லாம் வச்சு தான் கட்டுவாங்க. இதுக்கு பேர் மாசி பத்திரி. இது தாங்க கண்ணு சுண்டக்காய் செடி. சுண்டக்காய் மருத்துவ குணம் வாய்ந்த சுண்டக்காய். இந்த சுண்டக்காயை வாரத்தில் ரெண்டு தடவை சேர்த்திட்டோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த காயை வந்து பொரித்து குழம்பு வைக்கலாம், வத்தல் போடலாம், நிறைய இதில் அப்படியே நெய்யில் போட்டு வறுத்து கூட சாப்பிட்லாங்க கண்ணு. உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து லெமன் கிராஸ் தங்கங்களா. இது லெமன் கிராஸ். இது டீ வைக்கிறப்ப சும்மா பாருங்க இப்படி கிள்ளி இதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டீ காமகமகமன்னு மணக்குங்க கண்ணு. அப்படி நல்லா இருக்கும் இந்த டீ, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டீ. இதுதானுங்க கண்ணு மஞ்சள். மஞ்சள் வருதில்லைங்க, மஞ்சள் மஞ்சள் செடி இதுதான். இது வந்து இனி தை மாதத்துக்கு தான் பிடுங்கணும். நாங்கள் சும்மா சிம்பிளாக சும்மா வீட்டில் மட்டும் இப்போ வீட்டில் என்னென்ன வச்சுருக்குறேங்கிறத மட்டும் காமிக்கிறேங்க கண்ணு. இது வருங்க, இது மஞ்சள். இது கருவேப்பிலை செடிங்க கண்ணு. ஏன்னா இப்போ தான் எல்லாம் வச்சிருக்குது, இப்போ தான் எல்லாம் தளைஞ்சி வருது. இது கருவேப்பிலை மரம். இது தானுங்க கண்ணு குச்சிக்கிழங்கு. குச்சிக்கிழங்கு குச்சிக்கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரவள்ளிக்கிழங்கு. இதுதான் மரவள்ளிக்கிழங்கு செடி. இது அடியில் வந்து பிடுங்கணும்னா தான், இதில் அடியில் பிடுங்கினா தான் மரவள்ளிக்கிழங்கு. இது குச்சிக்கிழங்கு, நாங்களாம் இங்கே குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோமுங்க கண்ணு. இதாங்க இந்த குமட்டி கீரைங்கிறது. இந்த குமட்டி கீரை வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படித்தான் தலை இருக்கும். ஆனால் இந்த குமட்டி கீரை வந்து வெளியில் வந்து ஓவர் வேலை சொல்லுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை கடைஞ்சோம்னா சாப்பாடு போட்டு இந்த கீரையை கடைஞ்சி ஊற்றி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது தேனாட்டு இருக்குங்க கண்ணு. இதுக்கு பேர் குமட்டி கீரை. இது வெண்டைக்காய் செடிங்க கண்ணு. இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் காய்ச்சிருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வெண்டைக்காய் பிஞ்சு விற்கிது பாருங்களேன். இதுதான் வெண்டைக்காய் செடி. இங்கே பாருங்கள் நான் காய்ச்சிருக்குது. இதெல்லாம் அப்பப்போ பொரிச்சிருவோங்க கண்ணு, இல்லைன்னா முத்தி போயிருங்களா, அதனால் பொரிச்சிருவோமுங்க. இங்கே பாருங்கள் தா சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காயை அப்படியே உடச்சி இப்படியே எடுத்து இப்படியே கடிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, பிஞ்சா சூப்பராக இருக்குங்க கண்ணு. பிஞ்சு சூப்பராக இருக்கும்.
பாருங்க கண்ணே, மாமரமெல்லாம் இப்போ தான் வச்சு தலைஞ்சி வருதுங்க கண்ணே. நாங்கள் இப்போ தான் இந்த இது இந்த இடத்துல வந்து இப்போ தான் இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து எல்லாம் தலைஞ்சி வருது. இதான் இது மாமரம் வந்து பாருங்க, நல்லா இப்போ தான் தலைஞ்சி வந்துட்டுருக்கு மழை வரங்காட்டி. பப்பாளி காய் பாருங்க கண்ணோ, குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டி குட்டியாக எத்தனை காய் கச்சிருக்குன்னு பாருங்களேன். பப்பாளி மரத்தில் சூப்பராக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்த்தாங்கங்களா. இதான் பப்பாளி காய். இன்னொன்று சின்ன செடியாக இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள், கையில் அப்படியே போடலாம் கண்ணே. இது சப்போட்டா மரம், இப்போ தான் சப்போட்டாவும் வச்சு பாருங்கள், இப்போ தான் காய் பிடிக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ தான் எல்லாம் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க கண்ணே. இப்போ தான் காய் பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு சப்போட்டா. இங்கே பாருங்கதா, இப்போ தான் பாருங்கள் நிறைய சப்போட்டா வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. பூ வச்சு பூக்கப்புறம் காய் வருங்க கண்ணே. பூ உளுந்து பூ உளுந்துருச்சு, பூ உளுந்ததுக்கப்புறம் அது அப்படியே காயாக வருங்க. இது வெள்ளரி பழங்க கண்ணே, வெள்ளரிக்காய் பிஞ்சாக வந்து இப்படி நல்லா பெருசாக வருங்க. இதை வந்து நல்லா கட் பண்ணிட்டு ஜூஸ் போடலாம். கட் பண்ணி நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க கண்ணே. ரெண்டு மூணு காய் அறுத்தாச்சு வீடியோக்காக, உங்களுக்காக ஒரு காய் விட்டு வச்சுருந்தோம், ஒரு காய் மட்டும் இருக்கு. இப்போ இது ஒரு இதுவும் ஒரு மாமரம் தாங்க கண்ணே, ஆனால் இதுக்கு பேர் வந்து வேறு பேர் சொன்னாங்க. இந்த மாம்பழம் வந்து வேறு வகையை சேர்ந்ததுங்க கண்ணே, மல்லிகா மாம்பழமே என்னமோ சொன்னாங்க கண்ணே நாங்கள் வாங்கிட்டு வரப்ப. இது இப்போலாம் நல்லா இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு, எல்லாம் பக்கமாக தாங்க கண்ணே வச்சுருக்கோம். இது தாங்க கண்ணே பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு சொல்லுவீங்கள்ல பாசிப்பயிறு, இதுதாங்க கண்ணே பாசிப்பயிர் செடி. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் நிறைய பிடிச்சிருக்கு. இது சும்மா வீட்டில் சுற்றி வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம், சுற்றிலே காட்டுக்குள்ளே எல்லாம் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்குங்க கண்ணு. பாசிப்பயிர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணே, பாசிப்பயிர் இதுதான் பாசிப்பயிர். பாசிப்பருப்புங்க, பாசிப்பயிர். இது கொய்யா மரங்க கண்ணே, கொய்யா மரமெல்லாம் எல்லா மரமே பக்கமாக தான் வச்சோம், இப்போதான் எல்லாம் தலைஞ்சு வந்துட்டு இருக்குதுங்க. கொய்யா மரம் பாருங்க, இது எலுமிச்சை மரம், எலுமிச்சை மரம், இது எலுமிச்சை மரம். பப்பாளி காய் பாருங்க, நான் கையிலேயே பிடிக்கிறேன் பாருங்களேன், சின்ன மரம் பப்பாளிக்காய். இது பப்பாளி, பப்பாளி நாங்கள் பப்பாளிக்காய் பப்பாளிக்கான்னு சொல்லுவோமுங்க, பப்பாளின்னு சொல்ல மாட்டோமுங்க. கண்ணி இதான் பிறண்டிங்க, இதுதான் பிறண்டை. நமக்கு ரொம்ப பசியாக ஆகலின்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து பொறிச்சு இதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மேல் தோலை இப்படி பிச்சோம்னா வந்துருமுங்க. இதை பிச்சுட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப பசியே இல்லைன்னா கூட பசி ரொம்ப ஆகுங்க. இது அவ்வளோ நல்லது பசிக்காக சாப்பிட்றது கண்ணு. இது வந்துங்க கற்பூரவல்லி, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க, தேன்வாளின்னு சொல்லுவாங்க கண்ணு. இது வந்து கற்பூரவல்லி பழம். இது கதளிங்க கண்ணே, கதளி பழம் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும், இதுக்கு பேர் கதளி. இதான் கதளி வாழைப்பழம், குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், ரஸ்தாளி பழம் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்ணு. இது ரஸ்தாளிங்க கண்ணு, இப்போ தான் வந்துட்டுருக்குது ரஸ்தாளி, இப்போ தான் பிடிச்சிருக்கு காய். இனிமேல் அது எல்லா பழமுமே வந்து 4 மாதம் ஆகுங்க கண்ணு, பழமாக வர்றதுக்கு 4 மாதம் ஆயிருங்க. இந்த தென்னை மரம் வந்துங்க கண்ணு செவ்வழனி, செவ்வழனி கேள்விப்பட்டிருப்பீங்கள கண்ணே, செவ்வழனி வச்சோம், இப்போ தாங்க கண்ணே வச்சுருக்கோம் பாருங்க, வச்சு இப்போ தான் தலைஞ்சு வந்துட்டுருக்கு. இதுக்கு இது வந்து செவ்வழனி, இளநிலையே இது செவ்வழனி.
இது வச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க கண்ணே. இன்னும் 1.5 வருஷத்தில் காய்க்கு வந்துடுங்க. 3 வருஷம் இந்த இந்த தென்னை மரம் வந்து நமக்கு காய்க்கு வரக்கு 3 வருஷங்க. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1.5 வருஷத்தில் நமக்கு காய் கொடுத்துரும் இந்த தென்னை மரம். இதுவும் தென்னை மரம் தாங்க கண்ணே. இது வச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாமே 3 வருஷம் கீழே எல்லா மரமே எங்கள் வீட்டில் வந்து காய்க்கு வந்துடுங்க. சும்மா சின்னதாக வந்து தோட்டமாட்டை போட்டிருக்குறோங்க கண்ணே. இது வந்து தட்டச்செடிங்க. இது தட்டச்செடி. இதில் என்ன காய் பிடிக்கல, அந்த பக்கம் இருக்குது காய் பிடிச்சிருக்குது, அதை காமிக்கிறேனுங்க கண்ணே. தைப்பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு கரும்பு நெட்டு வச்சோம். இந்த வருஷ பொங்கலுக்கு கரும்பு ரெடி ஆயிரும். நாங்கள் கடையில் வாங்க வேண்டியதே இல்லை, கரும்பு ரெடி ஆயிருங்க கண்ணே. தை மாதம் சாப்பிட்டு வச்சது மடி தலைஞ்சு வந்துருச்சு பாருங்க. தை மாதம் வந்துடும் பொங்கலுக்கு கரும்பு இந்த வருஷம் ரெடி. இது பலாமரங்க கண்ணே. இது இப்போ தான் வச்சுருக்கோம். இது வந்து பன்ருட்டி பலாப்பழம். இது வந்து பன்ருட்டிலேருந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அது இப்போ தான் வச்சுருக்கோம். அது இப்போ தான் அப்படியே தலைஞ்சு வருதுங்க கண்ணே. இது பன்ருட்டி பலாமரம். இதுக்கு பேர் தான் பனம்பழம். இதுக்கு முன்னாடி வந்து நொங்கு. நொங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது பனம்பழம். இது அப்படியே சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பனம்பழத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட போகிறது பனங்காய். பனங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா கண்ணு? பனங்காய் எப்படி வருதுன்னு பார்க்கலாமாங்க. நான் காமிச்சேன் பாருங்க என்ன பனம்பழம். அது வந்து பனங்காயாட்டம் ஆயிரும். காஞ்சதுக்கப்புறம் மண்ணை வந்து இவ்வளோ உயரம் மண் கொட்டணும். இங்கே பாருங்களேன், இவ்வளோ உயரம் மண் கொட்டிட்டு மண் கொட்டிட்டு அது மேலே வச்சு வச்சு இப்படி 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 வச்சு விட்டுட்டு மடி அதுக்கு மேலே மண் கொட்டிட்டு மறுபடியும் எல்லாம் இருக்கிற காயெல்லாம் வச்சு விட்டுட்டோம்னா நல்லா குறுத்து மாதிரி வருங்க. குறுத்து மாதிரி வந்துச்சுன்னா பனங்கிழங்கு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஏன்னா மண் கட்டுனா இப்படி இவ்வளோ தூரம் மண் கொட்டினா தான் பனங்கிழங்கு பிடுங்க முடியும். ஏன்னா வேர் உள்ள போயிடுச்சுனா பனங்கிழங்கு பிடுங்க முடியாது. கண்ணி இவ்வளோ மண் கொட்டி வச்சா தான் பனங்கிழங்கு பிடுங்க முடியும். இந்த பனங்கிழங்கை வந்து 3 மாதத்தில் நமக்கு பனங்கிழங்கு ரெடி ஆயிருங்க கண்ணே. அந்த பனங்கிழங்கை விட்டுட்டோம்னா தான் அப்படியே வளர்ந்து 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 நமக்கு மறுபடியும் பனை மரமாக ஆயிருங்க கண்ணே. இதுக்கு பேர் செம்மந்தலை. இது வந்து ஆட்டுக்கு அருமையான ஒரு உணவுங்க கண்ணு. ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த தலையை. இதுக்கு பேர் செம்மந்தலை. இது ஆடு தான் ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடும் தலை. அதனால இது வரைக்கும் வரிசையாக நெட்டு விட்டுருக்கோம் பாருங்களேன். இங்கே பாருங்க கண்ணே, இது ஒரு மாமரம், இன்னொரு மாமரம். இன்னும் 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய தோப்பாக உங்களுக்கு காமிக்கிறேங்க கண்ணு. மாதுளஞ்செடி வச்சாச்சுங்க கண்ணே. மாதுளஞ்செடி இப்போ தான் அப்படியே தலைஞ்சு வருது. இப்போ தான் வச்சு அப்படியே வந்துகிட்டே இருக்குதுங்க. கத்திரிக்காய் செடிங்க கண்ணே. பாருங்க இப்போ தான் கத்திரிக்காய் அப்படியே பிடிச்சிருக்கு. அது குட்டி குட்டி காயாக இருக்கும். குட்டி குட்டி காயாக பொறிச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்படி பிஞ்சு காயை பொறிச்சு இன்னும் கொஞ்சம் சோறு சேர்த்து சாப்பிட்லாமுங்க. பாருங்க இப்போ தான் வச்சு இப்போ தான் காய் பிடிச்சிட்ருக்கு கண்ணே. இது அரைநெல்லிக்காய் செடிங்க. அரைநெல்லிக்காய் கேள்வி குட்டி குட்டியாக இருக்குமல்லாங்க நெல்லிக்காய். இது அந்த செடிங்க கண்ணே. கண்ணே இது கோனே கார்பல்ஸுங்க கண்ணே. நம்ம ஃபர்னிச்சர் செய்கிறக்கெல்லாம் இது மரம் பெருசாச்சுன்னா உட்டு நம்ம மரம் இது சேரு இந்த கட்டல்லாம் செய்கிறமில்லங்க கண்ணே. அதுக்கு வந்து இதுதான் மரமாக வருங்களாமா எனக்கு தெரியாது, சொன்னாங்க. அப்புறம் வாங்கி வச்சுருக்குறோங்க கண்ணு. இது வந்துங்கன்னு குதிரை மசாலா சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஆடு சாப்பிட்றது தான், குதிரை மசாலா. இது பேரே பாருங்களேன் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. குதிரை மசால் கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணே? பாருங்கள் இன்றைக்கி கேள்விப்பட்டு பாருங்களேன். இதான் குதிரை மசால். இங்கே பாருங்களேன் இந்த குட்டி குட்டி தலையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இதனோட காய் பாருங்கள் கண்ணு, இது எப்படி இருக்குது பாருங்களேன். இது குதிரை மசால். இது வந்து நாட்டு வெண்டைக்காய்ங்க கண்ணே. நான் அப்போயே காமிச்சு வந்து ஆஃபீஸ் காய். இது வந்து நாட்டு வெண்டைக்காய் சொல்லுவாங்க. முன்னையெல்லாம் இந்த காய் மட்டும்தான் தங்க இருக்குங்க. இப்போ தான் ஆஃபீஸ் காயெல்லாம் வந்து வந்துருச்சு. இது வந்து நாட்டு வெண்டைக்காய். இதுக்கு பேர் புளிச்சக்கீரைங்க கண்ணே. இது புளிச்சக்கீரை வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு புளி போட்டு நல்லா இது வெந்ததுக்கப்புறம் புளியெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கடைஞ்சிட்டோம்னா 4 நாளைக்கு இருந்தாலும் கெடாதுங்க கண்ணு. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த புளிச்சக்கீரை கடைசல்.
இது வந்துங்கன்னு நொச்சித்தலைன்னு சொல்லுவாங்க. இந்த நொச்சித்தலையை போட்டு ஆவி பிடிச்சோம்னா தலைபாரமெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தலையில் நீர்க்கோரத்தெல்லாம் இருந்ததுன்னா இந்த தலையை பொறிச்சு தண்ணி சூடு பண்ணி அதில் போட்டு ஆவி பிடிச்சோம்னா தலைவலியெல்லாம் பறந்துருங்க கண்ணு. இதுக்கு பேர் நொச்சித்தலை. இது வந்து ஆடா தொட இலைகள். இந்த தலை வந்து ஆடு தொடவே தொடாது. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லா கேட்குதுங்கிறாங்க. கேட்டிருக்கு, எங்கள் அம்மாவெல்லாம் கூட சாப்பிடுவாங்க. சூப் மாதிரி வச்சு குடிக்கிறது, தண்ணி சுடு தண்ணியில் வச்சு சூப் மாதிரி போட்டு குடித்தா அந்த சளியெல்லாம் முறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஆடா தொட இலை. இந்த தலை வந்து ஆடு தொடவே தொடாது. இது தானே சீத்தாப்பழங்க. சீத்தாப்பழ மரம் எல்லாம் இப்போ தான் வச்சு, சின்ன சின்னதாக வச்சு இப்போ தான் தலைஞ்சு வந்துட்டுருக்குதுங்க எல்லாமே. இது கத்தாழை செடிங்க கண்ணு. இந்த கத்தாழை வந்து இதுதான் நம்ம ஆலவீரா ஜெல்லுன்னு சொல்கிறாங்கல்ல கண்ணு, இதுதான் ஆலவீரா ஜெல்லு வர தயாரிக்கிற செடி கத்தாழை. சோற்றுக்கல்ல இது வந்து சோற்றுக்கற்றாழை சொல்லுவாங்க. இது வந்து இது வச்சா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க கண்ணு. இது கத்தாழை செடி தான், இது வச்சா பாம்பெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு. இந்த கத்தாழை வேற. இது வந்து வாத நாராயணன் மரங்க கண்ணு. இதுக்கு இந்த பூ வந்து நல்லா ரெட் கலராக பூக்கும். வாத நாராயணன், நாங்கள் வாதனாமரம் வாதனாமரம்னு சொல்லுவோங்க. இது சங்கு பூ. இதுதாங்க கண்ணு சங்கு பூ. சங்கு பூ வந்து இந்த ப்ளூ கலர் வந்து சாமிக்கு அவ்வளோ நல்லதுங்களாம், அதனால வச்சு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ளூ கலர் பூ ரொம்ப நல்லதுங்க. சங்கு பூ சாமிக்கு வந்து ரொம்ப இஷ்டமான பூ சங்கு பூ. இது முல்லைப்பூ செடிங்க கண்ணு. நல்லா பெருசாக வந்துருந்ததுங்க, எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சுன்னு எல்லாம் உடச்சி விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் தலைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் தான் பூக்குங்க. நல்லா இதானதே நாங்கள் உடச்சி விட்டுருவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சுருங்க கண்ணு. முல்லைப்பூ செடி அவரைக்காய் செடி. இதுதான் கண்ணு அவரைக்காய். அவரைக்காய் வந்து அவரைக்காயுமே இல்லை தை மாதத்தில் தான் வருமுங்க. பாருங்க இப்போ தான் பூவெல்லாம் நிறையா வச்சுருக்கு. காய் பாருங்கள், ரெண்டு மூணு காய் பிடிச்சிருக்குது பாருங்க. பாருங்க அவரைக்காய் இப்போ தான் பிடிச்சிருக்கு. இந்த தை மாதத்துக்கு தான் நிறையா வருங்க கண்ணுங்க. பாருங்கள் இப்போ தான் எல்லாம் பிஞ்சு வச்சுருக்குது பாருங்க. பாருங்கள்லாம் இப்போ தான் பிஞ்சு வைக்கிது அவரைக்காய். செம்பருத்தி. செம்பருத்திங்க கண்ணு. செம்பருத்தி பூ இந்த பூவே, இந்த தலை மருதாணி இதெல்லாம் பொறிச்சு தலைக்கு தேய்ச்சோம்னா தலை முடி கரு கரு கருன்னு வரும்னு சொல்லுவாங்க. நான்லாம் தேய்ப்பேங்க, அடிக்கடி இதை தேய்ச்சிக்கணுங்க கண்ணு. தங்கம் இதுதான் சப்ஜா விதை, கேள்விப்பட்டிருக்கீங்களா சப்ஜா விதை? இதில் தான் வருங்க கண்ணு. இதுக்கு வந்து தின்னீற்று பச்சையலைன்னு சொல்லுவாங்க. தின்னீற்று பற்று இதுக்கு பேர். நாங்கள் வந்து தின்னீர் பச்சை தின்னீற்று பச்சைன்னு சொல்லுவோம். இதுதான் சப்ஜா வேற விதை வர செடி. சளிக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்கண்ணு. இந்த இலை பிச்சு ரெண்டு வாயில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சளிக்கு கேட்கும். இது வந்து கற்பூர வள்ளித்தலை. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நல்லா வாட்டி புளிஞ்சு ரெண்டு சொட்டு கொடுத்தோம்னா சளியெல்லாம் சரியாக போயிருங்க கண்ணு. இது கற்பூரவள்ளி. இது கருந்துளசி கண்ணு. இதுதான் கருந்துளசி. துளசின்னு சொல்லுவோம்லங்க, இது கருந்துளசி. பாருங்க வாடாமல்லி. இது வாடாமல்லி செடிங்க கண்ணு. இந்த பூ என்றைக்குமே வாடாது, அதனால இதுக்கு பேர் தான் வாடாமல்லி. அதனால தான் இது வாடாதே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வாடாமல்லின்னு பேர். மருதாணி செடி இப்போ தான் தலைஞ்சு வருதுங்க கண்ணு. மருதாணி மருதாணி செடி. முருங்கை. முருங்கை மரம் எல்லாமே இப்போ தான் வச்சு தலைஞ்சு வந்துட்டுருக்குது. இன்னும் காய் பிடிக்கலைங்க கண்ணு. முருங்கை மரம். வெள்ளை இருக்குது. இதுக்கு பேர் வெள்ளை இருக்குங்க கண்ணு.
இது வெள்ளை இருக்குது. இதில் வந்து குழந்தைங்களுக்கு அந்த குழந்தை பிறந்தால் அதை உரித்து இதில் தான் வந்து அரணா கயிறு கட்டுவாங்க. இதுக்கு பேர் வெள்ளை இருக்குது. வெண்ணே வரும் குச்சி கிழங்கு எல்லாம் அப்போ அங்கங்கே குச்சியை வெட்டிட்டு குச்சியை நெட்டுவிட்டால் போதுங்கண்ணு, குச்சி கிழங்கு வந்துடுமுங்க. இதாங்க கண்ணு தட்டைப்பயிறு, இதான் தட்டைப்பயிறு செடி பாருங்க. தட்டைப்பயிறு தட்டைப்பயிருங்க கண்ணு, இதான் தட்டைப்பயிர். எலுமிச்சம் செடிங்க கண்ணு, அங்கங்கே எங்கெங்கே எது கிடைக்குதோ கொண்டாந்து எல்லாம் நெட்டு விட்ருவோம் நாங்கள். இதுதான் கண்ணு வாட்டர் ஆப்பிள். இந்த செடி வந்து வாட்டர் ஆப்பிள் செடி. இது நல்லா பெரிய மரமாக வரும். அது பிடுங்கி வேறு பக்கம் இருந்தது, இங்கே நடங்காட்டி கொஞ்சம் இப்போ தான் மறுபடியும் தலைய ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதுக்கு பேர் வாட்டர் ஆப்பிள் கண்ணே. இதுதான் வில்வம். இதுதான் பாருங்க, பார்த்தா எப்படி குட்டியாக இருக்குது. இதுதான் வளர்ந்து 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 பெரிய மரமாக வருங்க. இதுதான் வில்வ மரம். இப்போ குட்டி செடியாக தான் இருக்குது, இப்போ தான் வச்சு தளைஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. இது வந்து எவ்வளோ பெரிய மரமாக வரும். சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச வில்வ மரம். எல்லா மரத்தையும் காமிச்சாச்சுங்க. நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்குன்னு ஒரு மரம் வளர்க்கணும் இல்லைங்க. பாருங்கள், அதுக்கு வேப்ப மரமும் வச்சு விட்டாச்சு. இதுதான் நமக்கு மெயினான காற்றை தரக்கூடிய வேப்ப மரம். நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிற வேப்ப மரம், அது வச்சு விட்டாச்சுங்க. எல்லா மரம் வச்சாச்சு, இதை வைக்காமல் இருக்கலாங்களா? அதனால் வேப்ப மரத்தையும் வச்சு விட்டுட்டேங்க. நன்றி, வணக்கம்.